அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு உங்களுக்கு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா எந்த குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி புத்திர பாவம் அப்படிங்கிறது ஐந்தாம் பாவம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இப்போது ஒருவருக்கு ஆண் குழந்தை அதிகமாக பிறக்குமா அல்லது பெண் குழந்தை அதிகமாக பிறக்குமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா இதை எப்படி பார்க்குறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் ஜாதகத்தில் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அவருக்கு ஆண் குழந்தை அதிகமாக பிறக்குமா அல்லது பெண் குழந்தை அதிகமாக பிறக்குமா அப்படின்னு இந்த பாடல்கள் மூல நூல்களில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் தான் எதுவுமே நம்ம புதுசாக சொல்லலை புதுசாக கண்டுபிடிக்கலை ஏற்கனவே நம்மளுடைய ரிசிமார்கள் பூர்வஜன் முன்னா முன்னாடி பாடல்களாக சொல்லப்பட்ட விஷயங்கள் அந்த விஷயந்தான இதே பொழுது நம்ம புதுசாக வரவங்க யாரும் ஜென்ரேட் பண்ணலை அந்த பாடலில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஐந்தாம் வீட்டுக்குடையவர் உங்கள் நீங்கள் என்ன லக்னமாக இருந்தாலும் சரி அந்த ஐந்தாம் வீட்டுக்குடையவர் ஆண் கிரகமாக அமைந்து குருவால் பார்க்கப்பட்டால் அந்த ஜாதகனுக்கு ஆண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கும் சிம்பிள் லாஜிக்ங்க நீங்கள் என்ன லக்னமோ அந்த லக்னம் லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் ஆண் வீடாக அமைஞ்சு அந்த ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்த்தாருனா ஆண் குழந்தைகள் பிறக்கும் சரி இதே இது வேறு இன்னொரு பாயிண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் வீடு ஸ்திர ராசியாக அமைந்து ஐந்தாம் வீடு ஸ்திர ராசியாக அமைந்து நீச கிரகம் பார்த்தால் அந்த ஜாதகனுக்கு பெண் குழந்தைகளே அதிகம் பெண் குழந்தைகளே அதிகம் அப்படின்னு மூலநூலில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது சிம்பிள் லாஜிக் தான் சிம்பிள் லாஜிக் தான் அந்த ஜாதகர் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அந்த ஜாதகருடைய லக்னத்துக்கு ஐந்தாம் வீடம் ஆண் வீடாக அமைஞ்சு அந்த ஐந்தாம் வீட்டை குரு பார்த்தார்னா ஆண் குழந்தைகள் அதிகம் இன்னொரு விதி என்னன்னு கேட்டால் ஐந்தாம் வீடு ஸ்திர ராசியாக அமைந்து நீச கிரகம் பார்த்தால் அந்த ஐந்தாம் வீட்டை நீச கிரகம் பார்த்தா அந்த ஜாதகனுக்கு பெண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கும் அப்படின்னு பழைய மூல நூல்களில் சொல்லப்பட்டுள்ள விஷயம் இது யாரும் புதுசாலாம் கண்டுபிடிக்கலை சரி சார் உங்களுக்கு ஆண் கிரகம்னா என்ன ஸ்திர ராசினா என்ன டவுட் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் சூரியன் செவ்வாய் குரு ஆகியவை ஆண் கிரகங்கள் ஆண் கிரகங்கள் ஸ்திர ராசி என்னன்னு கேட்டால் ரிசவம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த நான்கு ராசிகளும் ஸ்திர ராசிகள் அப்போ நான் சொன்ன விதிகளை இந்த ராசிகளில் பூர்த்தி பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு பதில் கிடைக்கும் இது ஒரு பொதுவான தகவல் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து மாறுபடும் பொதுவான தகவலை உங்கள் ஜாதகத்தை போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள் மூல நூலில் சொல்லப்பட்டுள்ள விஷயம்தான் யாரும் கண்டுபிடித்து சொல்லவில்லை பொதுவான தகவலை பொதுவாக கேளுங்கள் இதுபோல் ஓர் விதிகள் உள்ளது ஒவ்வொரு விஷயத்திற்கும் அதில் ஒரு விதியைத்தான் நான் சொல்லியுள்ளேன் நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் என்கவால் இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நான் போடும் அனைத்து ஆடியோக்களும் வீடியோக்களும் உடனே உங்களுக்கு தகவலாக வந்து சேரும் நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்